கல்லாக்கோட்டையில் கால்ஸ் மது ஆலையை மூடக்கோரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் ஆயமும் நாம் தமிழர் கட்சியின் திரட்டிய 10,000 மக்கள் கையெழுத்திட்ட மனுக்கள் இன்று தமிழ்நாடு அரசிடம் கையளிக்கப்பட்டன. கல்லாக்கோட்டையில் செயல்பட்டு வரும் கால்ஸ் மது உற்பத்தி ஆலை கடந்த 2008 ஆண்டு வாக்கில் திறக்கப்பட்ட பின் கல்லாக்கோட்டையை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் நிலத்தடி நீர் வற்றி போய் வேளாண்மை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுவட்ட கிராமங்களில் மக்கள் போதிய குடிநீரின்றி தவிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ஆழ்குழாய் கிணறுகள் வழியாக கால்ஸ் நிறுவனம் உறிஞ்சுகிறது. அந்த சாராய ஆலைக்கு அருகில் 600 ஏக்கரில் இயங்கி வந்த தமிழ்நாட்டு அரசு வேளாண் விதைப்பண்ணை தண்ணீர் இல்லாமல் மூடப்பட்டு விட்டது. கால்ஸ் ஆலை தொடங்கப்பட்டால் இவ்வாறான பாதிப்புகள் வரும் என்று கடந்த 2008 சனநாயக வழியில் போராடி சுற்றுவட்ட மக்கள் மீது பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மீதும் ஏராளமான வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து அப்போதைய திமுக ஆட்சியாளர்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஒருவர் மீது 4-5 வழக்குகள் போட்டுள்ளார்கள். இன்னும் அந்த வழக்குகளுக்காக அவர்கள் நீதிமன்றம் அலைந்து கொண்டுள்ளார்கள். இந்நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் அமைப்பான மகளிர் ஆயம் தலைமையில் கடந்த 14/5/2019 அன்று கல்லாக்கோட்டை கால்ஸ் மது ஆலையை மூட வலியுறுத்தி அவ்வாலை முன்பு மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்று 200 மேற்பட்ட பெண்களும் சுற்றுவட்ட மக்களும் பங்கேற்று கைதாகினர். அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியினரும் மகளிர் ஆயத்தினரும் இணைந்து கடந்த 28/6/2019 5/7/2019 வரை கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் மக்களிடம் இக்கோரிக்கைகளாக 10,000 கையெழுத்துகள் வாங்கினர். இக்கையெழுத்துகள் கொண்ட மனு இன்று சென்னை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இம்மனுவை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே. மணியரசன், மகளிர் ஆயம் தலைவர் தோழர் மா. லட்சுமி அம்மாள், நாம் தமிழர் கட்சி கந்தர்வக்கோட்டை செயலாளர் செல்வக்குமார், புதுக்கோட்டை நடுவன் செயலாளர் முருகானந்தம், தமிழ் உரிமை கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் புலவர் ரத்தினவேலன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயல் குழு உறுப்பினர் தோழர் க. அருணபாரதி, மகளிர் தோழர் ஆய செயற்குழு தோழர் பிருந்தா, தோழர்கள் கோ. செந்தாமரை, தா. சந்தியா ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து அளித்தனர். முன்னதாக தமிழ்நாடு அரசு உள்துறை செயலாளர் திரு நிரஞ்சன் மாட்டி அவர்களை நேரில் சந்தித்து பேசிய பே. மணியரசன் தலைமையிலான தோழர்கள் 2008 மது ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை கைவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். அதன் பின் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரி திரு டி. பாஸ்கர பாண்டி நேரில் சந்தித்து 10,000 மக்கள் கையெழுத்துகள் வழங்கப்பட்டன. அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மணியரசன் கல்லாக்கோட்டையில் உள்ள கால்ஸ் மது உற்பத்தி ஆலை நிலத்தடி நீரை உறிஞ்சிவிட்டதால் சுற்றுவட்டத்தில் 20 கிராமங்கள் நிலத்தடி நீர் வற்றி வேளாண்மை முற்றிலும் பாதிக்கப்பட்டுவிட்டது. குடிநீரும் இல்லை. எனவே கால்ஸ் மது ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இவ்வாலையை தொடங்கக்கூடாது என்று 2008 போராடிய மக்கள் மீது போட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் கைவிட வேண்டும். கல்லாக்கோட்டையில் நிலத்தடி நீரின்றி மூடப்பட்டுள்ள அரசு வேளாண் விதை பண்ணையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். கால்ஸ் மது ஆலையில் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தினார். நன்றி, வணக்கம். கல்லாக்கோட்டையில் கால்ஸ் மது ஆலையை மூடக்கோரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் ஆயமும் நாம் தமிழர்